இறைவன் எனக்கு எதை கொடுத்திருக்கிறான் என்பதை முதலில் நான் உள்ளே தேடி உணர்ந்து அதை நான் சிறப்பாக பெருக்கிக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு சொல்கிறேன், இப்பொழுது உங்களுக்கு உண்டு சொல்கிறேன், நதியை பாருங்கள். அமைதி என்று சொன்னேன், இப்பொழுது உங்களுக்கு ஒரு பாடம், உங்கள் கல்லூரிகளில் வழங்கப்படாத பாடத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நண்பர்களே, கல்லூரிகளில் படிக்கிற பாடம் உங்களை ஞானவான்களாகவும் அறிவார்ந்தவர்களாகவும் மேதைகளாகவும் சத்தியமாக வளர்த்து விடாது. கல்லூரியில் நின்று கொண்டு பேராசிரியர்கள் முன்னிலையிலேயே சொல்கிறேன், ஒரு நாளும் வளர்க்காது. வேண்டுமானால் வேலை வாங்கி தரும். முன்பு வாழ்வியல் விழுமங்கள் இந்த மண்ணில் வளர்த்தெடுக்கப்பட்டன. காரணம் என்ன? கல்வி என்பது அறிவை தருவதற்காக இருந்தது. என்னுடைய தந்தை, தந்தையின் தந்தை காலத்தில் கல்வியை எதற்கு அவர்கள் தேடி பெற்றார்கள் என்றால் அறிவு பெறுவதற்காக. அந்த அறிவை பெற்று அறிவினுடைய ஒரு பயனாக வேலை பெற்று வேலையின் மூலம் வருவாய் பெற்று வாழ்க்கை நடத்துவது என்பது அறிவின் மூலம் பெறுகிற பல நன்மைகளில் ஒன்று. ஆனால் இப்பொழுது கல்வி என்பது வெறும் பணத்தை பெறுவதற்காக, பணத்திற்காகத்தான் நாம் இப்பொழுது படிக்கிறோம். அதனால்தான் பணம் கொடுத்து விட்டு வந்து படிக்கிறோம். பணம் கொடுத்து விட்டு வந்து படிக்கிறோம். கொடுத்த பணத்தை எடுப்பதற்காக நாம் பணிபுரிய போகிறோம். வேறொன்றும் இல்லை. இன்றைக்கு ஊழல் வளர்ந்திருக்கிறதேயே. இந்திய சமூகம் இருக்கிறதே ரொம்ப முரண்பட்ட சமூகம். இந்திய சமூகத்தை நினைந்து நினைந்து நான் வந்து போகிறேன். நீங்கள் இந்தியனாக இருப்பது பெருமைக்குரியதுதான். எப்பொழுது? இந்த தேசத்தின் பண்பாட்டு விழுமங்களை நீ நெஞ்சிலே வைத்து பராமரிக்கிற பொழுது. ஆனால் மேலை வர்த்தக கலாச்சார சூறாவளியிலே தான் நம் பண்பாட்டினுடைய ஆணி வேரை இப்பொழுது அறுந்து அசைந்து கொண்டிருக்கிறதே. எங்கே இப்பொழுது நாம் போகிறோம்? யோசியுங்கள். ஒவ்வொருவனுக்குள்ளும் ஆசை அதிகரித்து விட்டது. ஆசை அதிகரிக்கிற பொழுது தேவை அதிகரித்து விட்டது. தேவை அதிகரித்து விட்ட பிறகு எப்படியும் அதை அடைவதற்கு பணம் வேண்டும். அந்த பணத்தை எப்படியும் அடைவது என்று முடிவெடுக்கிற நிலையிலேதான் இன்றைய இளைஞர் இருக்கிறான். பணம், பணம், பணம் என்று. நண்பர்களே, இந்த நிலை எங்கே கொண்டு போகிறது? பண்பாட்டை சீரழிக்கிறது. இன்றைக்கு நான் சென்னையில் இருக்கிறேன். தகவல் தொழில்நுட்ப மையங்கள் சுற்றி சுற்றி வளர்ந்திருக்கின்றன. ஆளுக்கு ஒரு அடையாள அட்டையை கழுத்திலே தொங்க விட்டுக் கொண்டுதான் வலம் வருகிறார்கள். இன்றைக்கு எங்கே போகிறோம்? நான் கூட்டு குடும்பமே தகர்ந்து விட்டது. கூட்டு குடும்பம் இருந்தது. என் தந்தை காலத்தில் என் தந்தை, என் தாய், என் தந்தையை பெற்ற தந்தை, அவருடைய தாய், என் தந்தையோடு பிறந்த சகோதரர்கள், என் தந்தைக்கு பிறந்த பிள்ளைகள், இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் ஒரு கூரையின் கீழே வாழ்வோம். மனிதர்கள் மட்டுமல்ல, மாடு இருக்கு, ஒரு பசு இருக்கும், ஒரு நாய் இருக்கும், பூனை இருக்கும், அணில் இருக்கும், சிட்டுக்குருவி இருக்கும். இன்றைக்கு ஒன்று தெரியுமா? சென்னையில் சிட்டுக்குருவியே கிடையாது. ஒரு குருவியை கூட நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் தான் வந்த குருவி கூட திரைப்படமாக வேகமாக ஓடியது. குருவியை பார்க்க முடியவில்லை. ஏன்? மரக்காடுகளிலேதான் குருவி இருக்குமே தவிர சிமெண்டின் கான்கிரீட் காடுகளில் குருவி இருக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கு குருவி இல்லை, அணில் இல்லை. அன்னம் என்ற ஒரு பறவை நீரையும் பாலையும் பிரித்து குடித்தது என்று படிக்கிறோம். எவன் பார்த்தான் அன்னத்தை? யாழி என்ற ஒரு மிருகம் இருந்தது, சிங்கத்தை விட வலிமையானது என்று கோவில்களிலே இருக்கிற சிற்பத்தை நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். யார் பார்த்தான் யாழியை? நாளைக்கு குருவிக்கும் அந்த கதிதான், அணிலுக்கும் அந்த கதிதான் என் வருங்கால தலைமுறை. எனவே கூட்டு குடும்பம் முடித்து போனது. கூட்டு குடும்பத்தின் நன்மை என்ன? யோசியுங்கள். ஒரு மந்தையாக ஆடுகள் இருக்கிற பொழுது 100 ஆடுகள் ஒரு மந்தையாக இருந்தால் ஒரு ஆட்டுக்கு இன்னொரு ஆடு துணை. கூட்டு வலிமை எல்லா ஆடுகளுக்கும் வாய்த்து விடுகிறது. அந்த மந்தைக்கு ஒரு மேய்ப்பன் இருந்தால் மேய்ப்பனுடைய சூப்பர்விஷன், கண்காணிப்பு அவற்றிற்கு ஒரு பலம்.
எனவே ஒரு மந்தையாக இருக்கிற பொழுது ஒன்றின் வலிமை இன்னொன்றுக்கு துணையாக இருக்கிறது. அந்த மந்தையின் மேய்ப்பனுடைய கண்காணிப்பு இருக்கிறது. அதனால் நான் இந்த மண்ணில் வாழ்வியல் விழுமங்கள் இருந்தன. இன்று என் தந்தை காலத்தில் இருந்த கூட்டு குடும்பம் தகர்ந்து போனது, என்னுடைய காலத்தில் தனி குடும்பமானது. நான், என் மனைவி, எனக்கு பிறக்கிற பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர், they have become extra luggage. அவர்கள் எனக்கு சுமக்க கூடாத தேவையற்ற சுமைகளாகி விடுகிறார்கள். எனவே அவர்களை நான் புறந்தள்ள விரும்புகிறேன். நானும் என் மனைவியும் இன்புறுவதற்கு அவர்கள் தடைகளாக இருப்பது போல படுகிற பொழுது அந்த உறவுகளையே நான் தகர்த்தெறிந்து விடுகிறேன். தனி குடும்பமானேன். என் காலத்தில், என் பிள்ளையின் காலத்தில், அதாவது உங்கள் காலத்தில் என்ன தெரியுமா, இப்பொழுது தனி குடும்பமும் தகர்ந்து தனித்தனி தீவுகளாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் எழுதினான், கணவனுக்கு மனைவி யார், மனைவிக்கு கணவன் யார் என்று. உடம்பொடு உயிரிடை அன்ன மற்றன்ன மடந்தையொடு எம்மிடை நட்பே. உடம்பொடு உயிரிடை அன்ன மற்றன்ன மடந்தையொடு எம்மிடை நட்பே. எனக்கும் என் தலைவிக்கும் உள்ள உறவு எப்படி தெரியுமா, உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு. இதில் நான் தான் உயிர், அவள்தான் உடல் என்று அங்கே சொல்லவில்லை. அவள் உயிர், நான் உடல் என்றும் சொல்லவில்லை. உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு எனக்கும் என் மனைவிக்கும் என்றான். உயிர் இல்லாமல் உடல் இயங்க முடியுமா, உடல் இல்லாமல் உயிர் உலவ முடியுமா? எனவே ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது தானடா வாழ்க்கை, அதுதானடா இல்லறம் என்று சொன்னான். இன்று கவிஞன் எழுதுகிறான், எப்படி தெரியுமா, குடும்பம் என்பது விரல், விரலின் நகமாய் நான், நகத்தில் அழுக்காய் நீ. குடும்பம் விரலாகிவிட்டது, விரலில் நகமாய் நான், நகத்தில் அழுக்காய் நீ. ஏன் சொல்கிறான் தெரியுமா, நான் நகம், நினைத்தால் நீ வெட்டி விடலாம், நீ அழுக்கு, நினைத்தால் நான் அகற்றி விடலாம். அதனால்தான் இன்றைக்கு ஐடி கேரிடாரில் போய் பாருங்கள், லிவிங் டுகெதர் கல்ச்சர் வந்திருக்கிறது. They are living together. They don't marry, but they live together. இது மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைத்து விட்டது. லிவிங் டுகெதர் என்றால் என்ன, உனக்கு என் மீது விருப்பம் இருக்கிற வரை, எனக்கு உன் மீது விருப்பம் இருக்கிற வரை நாம் ரெண்டு பேரும் சேர்ந்திருப்போம். நான் உனக்கு கசந்தால், நீ எனக்கு கசந்தால் நாம் பிரிந்து விடுவோம். தாம்பத்தியம் என்கிற விலங்கு தேவையே இல்லை என்று இன்றைய இளைய கூட்டம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஆபத்திற்கு அறிகுறி. வன்முறைக்கு தோற்றுவா எங்கே இருக்கிறது என்றால் இங்கேதான் இருக்கிறது. இது போன்று லிவிங் டுகெதரில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எவன் தந்தை, எவன் தாய், யார் தாய்? இப்படி ஒரு தாயும் தந்தையும் மற்றும் பொறுப்பற்ற பிள்ளைகள் எண்ணிக்கையில் பெருகுகிற பொழுது அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், குற்றங்கள் பெருகும், பாவங்கள் பெருகும், வன்முறை வளரும். குடும்ப அமைப்பு என்பது அன்பின் ஆலை. முன்னோர்கள் செதுக்கி 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 உருவாக்கியது தானே இந்த குடும்ப அமைப்பு. உனக்காக நான், எனக்காக நீ என்று வாழுகிற போதுதான் அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, பரிவு இருக்கிறது, பற்று இருக்கிறது. அன்பும் பாசமும் பரிவும் பற்றும் அற்று போனால் எங்கே வாழ்க்கை இருக்கிறது, யோசிக்க வேண்டும். சரி, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்வது இயற்கையில் பாடம் படியுங்கள் என்று சொன்னேன். ஒரு பாடத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், சாகும் கடைசி தருணம் வரையில் நீங்கள் மறக்கலாகாது என்ற வேண்டுகோளோடு இதை உங்களிடம் வைக்கிறேன். நதியை பாருங்கள். நான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சக்தி விகடனில் எழுதுகிற தொடர் கட்டுரையிலும் இதை நதி என்று எழுதியிருந்தேன். அதை இன்னும் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நண்பர்களே, ஒரு நதி எனக்கு தருகிற ஞானத்தை 18 புராணங்களும் 4 வேதங்களும் பல உபனிஷதங்களும் படித்தாலும் தரா. என்னடா இவன் சொல்கிறான், நதியா நமக்கு பாடம் நடத்தும்? ஆம், நடத்தும்.
நதி நமக்கு ஞானம் வழங்குமா? வழங்கும். நாம் தான் நதியை சரியாக பார்ப்பதில்லை. நாம் தான் எதையுமே சரியாக பார்ப்பதில்லையே. நதி எப்படி நமக்கு பாடம் நடத்தும்? முதலில் ஒன்று சொல்கிறேன், நதியின் தொடக்கம் தொட்டு அதனுடைய சங்கமம் வரையில் கொஞ்சம் நதியோடு நாம் சேர்ந்து நடப்போம், நதியோடு சேர்ந்து பயணிப்போம். நதி பிறக்கிறது. நதி எங்கே பிறக்கிறது? எந்த நதியும் ஒரு மலையிலே தான் பிறக்கும். ஒரு மலையில் பிறக்கிறது நதி. பொதுவாகவே சொல்வார்கள், நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் ஆராயக்கூடாது. ஆராய்ந்தால் அந்த நதியின் மீதும் ரிஷியின் மீதும் இருக்கிற வியப்பு தானாகவே விலகிவிடும். வான்மீகியின் ராமாயணத்தை படிக்கிற பொழுது வான்மீகியின் மீது மதிப்பு வரும். ஆனால் அந்த வான்மீகி ராமாயணம் எழுதுவதற்கு முன்பு அந்த முனிவன் என்னவாக இருந்தான் என்று நீங்கள் மூலத்தை ஆராய்ந்து விட்டால் அவன் ஒரு வழிப்பறி திருடனாக இருந்தான். எனவே மூலம் தேடலாகாது முனிவனிடம். அருணகிரிநாதருடைய திருப்புகழை படிக்க வேண்டும். திருப்புகழை படிக்க 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 முருகனிடம் உன் உள்ளம் போய் உருகும், கரை. ஆனால் இந்த அருணகிரிநாதர் யாராக இருந்தார் என்று நீங்கள் ஆராயப் போனால் அவரை விட ஒரு காமுகன் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்று